ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவுட் வீடியோஸ். இப்போ வாட்ஸ்அப்பில் வந்து இப்போ செம்ம ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. இது என்ன ஃபீச்சர் அப்படின்னு சொல்லி கேட்டால், நீங்கள் வந்து வாட்ஸ்அப்போட ப்ரொஃபைல் போட்டால் வந்துட்டு இவனுக்கு காட்டக்கூடாது, இவனுக்கு காட்டக்கூடாது, இவனுக்கு மட்டும் காட்டக்கூடாது அப்படின்ற மாதிரி நம்ம செட் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ப்ரொஃபைல் பிக்சர் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டால், மூணு ஆப்ஷன் இருக்கும். அது என்னென்ன வந்து பார்த்துலாம். ஜஸ்ட் வந்து பார்த்தா அதை பார்க்குறக்கு ஜஸ்ட் வந்து பார்த்தா செட்டிங்ஸ் வந்து போகணும். அந்த மூணு டாட் இருக்கும், மூணு டாட்டில் வந்து பார்த்தா செட்டிங்ஸு, செட்டிங்ஸில் வந்து பார்த்தா அக்கௌண்ட்டில் வந்து ப்ரைவசி, ப்ரைவசியில் வந்து பார்த்தா ப்ரொஃபைல் படம் கொடுத்துருப்பாங்க. இவ்வளோ நமக்கு அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி ஒன் மை கான்டாக்ட், அதுக்கப்புறம் நோ படி. ஸோ இது மூணு ஆப்ஷன் மட்டும் தான் இருக்கும். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மை கான்டாக்ட் எக்ஸ்பர்ட்னு கொடுத்துருக்காங்க. அந்த மை கான்டாக்ட் எக்ஸ்பர்ட் கொடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லி கேட்டால், இவனுக்கு மட்டும் யார் இருக்கலாம் காட்டக்கூடாதோ அவங்க நேமெல்லாம் செலக்ட் பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொஃபைல் பிக்சர் ஹைட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ இது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்க, கண்டிப்பாக தெரியும். ஸோ கைஸ் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்க, பார்த்து முடிச்ச வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே ரிபன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் கிளிக் பண்ணால் மூணு ஆப்ஷன் காட்டும், அதில் ஆளில் செலக்ட் பண்ண நம்ம போன நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இப்போ இந்த வீடியோக்குள்ள போகலாம். ப்ரொஃபைல் பிக்சர் ஹைட் பண்ணுறது இப்போதைக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் பீட்டாக் மட்டும் தான் வந்துருக்கு. ஸோ வாட்ஸ்அப் பீட்டாக்னு சொல்லி கேட்டால் ஒரு டெஸ்டிங் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் வந்து இப்போ டெஸ்ட்டாக ஜாயின் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த ஃபீச்சர் வந்து கிடைக்கும். ஸோ வாட்ஸ்அப்பில் நமக்கு வந்து இப்போ நிறைய புது புது ஃபீச்சர்லாம் கிடைக்கும். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்தோன்னே வந்துட்டு மெயின் டிவைஸ்க்கு வந்து கொடுத்துட முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்போ பீட்டாவில் செக் பண்ணுவாங்க, செக் பண்ணிவிட்டு ஓகே எல்லாமே ஓகே அப்படின்னா தான் நமக்கு வந்து ஃபைனல் ரிலீஸ் ஆகும். ஸோ அப்படி செக் பண்ணுற ஃபீச்சர் தான் வந்து பார்த்து புதுசாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டெலாம் நமக்கு வந்து ப்ரொஃபைல் பிக்சர் ஹைட் பண்ணால் ஜஸ்ட் நம்ம எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி கொடுக்க முடியும். வேணால் வந்து நோ படியும் கொடுத்தா எல்லாத்துக்கும் காட்டாது. மை கான்டாக்ட் கொடுத்தா நம்ம கான்டாக்ட்ஸ் மட்டும் காட்டும், சேவ் பண்ணால் நீங்கள் காட்டும். இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மை கான்டாக்ட் எக்ஸ்பர்ட் வந்து புது ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி இவன் ஒரு யாரோ ஒருத்தர் பர்டிகுலர் நேம் மட்டும் செலக்ட் பண்ணி நோக்கி கொடுத்தோம்னா அவங்களுக்கு மட்டும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் பிக்சர் வந்து காட்டாது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரெட்மி நோட் 9 ப்ரோ இருக்குது, இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்மி K20 வந்துருக்கு. ஸோ ரெட்மி K20 வந்து பார்த்தா வாட்ஸ்அப் பீட்டா இருக்குது, ரெட்மி நோட் 9 ப்ரோவில் வந்துட்டு நமக்கு நார்மல் வாட்ஸ்அப் வந்துருக்கு. ஸோ இப்போ ரெண்டு சைட் பை சைடு இருக்குது வந்து பாருங்கள். நமக்கு வந்து செட்டிங்ஸ் போகிறோம். செட்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்டில் ப்ரைவசி, ப்ரைவசியில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் போட்டோம். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தா செலக்ட் பண்ணியிருக்கா. ஸோ மை கான்டாக்ட் எக்ஸ்பெக்ட் இருந்திருக்கு, அங்கே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேர் வந்துருக்கு கூகுள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன். ஸோ இந்த ஃபோன் நான் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் வந்து ஓகே கொடுக்குறேன். ஸோ இப்போ அந்த கான்டாக்ட் வந்து பாருங்கள், நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கான்டாக்ட் இந்த ஃபோனு காட்டல. ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணிக்க முடியும். மை கான்டாக்ட் எக்ஸ்பெக்ட்னு இருக்கும், அதுக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு எந்த கான்டாக்ட் அந்த கான்டாக்ட் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் பிக்சர் வந்து காட்டாது. ஸோ இப்போதைக்கு இது பீட்டாவில் இருக்குது, ஒன்ஸ் ஃபைனலாக கிடச்சக்கப்புறம் மாடி ஒர்க்காக பார்க்கலாம். ஸோ கைஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கீழே ரிப்பன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் கிளிக் பண்ணால் மூணு ஆப்ஷன் வந்து காட்டும், அதில் ஆளுநர் செலக்ட் பண்ண நம்ம போன் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான், எல்லாரும் சந்திக்கிறேன். சி யூ கைஸ், பாய், ஹாவ் எ நைஸ் டே.